வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். வெஜ் சால்னா. வெஜ் சால்னாலே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். கெட்டி சால்னான்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸில் போய் சாப்பிடும்போது நீங்கள் பரோட்டா சப்பாத்தி கூட திக்காக ஒரு சால்னா கொடுப்பாங்க பாருங்கள். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் ஒரு 15 நிமிஷத்தில் அட்டகாசமாக செஞ்சிடலாம். இது பரோட்டாக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், அப்புறம் தோசைக்கே அருமையாக இருக்கும், அப்புறம் வந்து இடியாப்பம் மாப்பம் எல்லாத்துக்கூடையும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். என் ரைஸில் போட்டு சாப்பிட்டா கூட நல்லாவே இருக்குங்க. ஸோ இந்த வெஜ் சால்னா, எம்டி சால்னா, இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ், சிக்கன், மட்டன் எதுவுமே இல்லை, எம்டி சால்னா. செம டேஸ்டியான இந்த சால்னா இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபென்டாஸ்டிக்காக 10 மினிட்ஸில் நம்ம செய்கிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, அந்த ஆல் பட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க கிச்சன் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக. அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு கசகசாவும், 4-5 முந்திரியும் 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அதை அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இது நல்லா ஊறிடுச்சுன்னா தேங்காய் கூட சேர்த்து அரைக்கும் போது நல்ல நைஸான பேஸ்ட்டாக உங்களுக்கு அரைப்பட்டு வரும். அதனால் சப்போஸ் முந்திரி இல்லை அப்படின்னா முந்திரிக்கு பதில் நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த முந்திரி போட்டு செய்யும் போது டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம முதல்ல தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதில் என்னென்னலாம் சேர்த்து அரைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் தானே செய்ய போகிறோம், அதனால் ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஸோ கொஞ்சம் எண்ணெய் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கன்னா பண்ணிங்க. ஆனால் சால்னால் கொஞ்சம் அப்படி எண்ணெய் மிதப்பாக அப்படி இருந்தால் தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, அதுதான் சேர்த்துருக்கேன். அடுத்தது பொடியான இருக்குன்னா 2 வெங்காயமும் 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து முதல்ல நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டோம்னா வெங்காயம் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும், உங்களுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது, அதில் வந்து 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஸோ 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்குங்க. இப்போ தேங்காய் அரைக்கணும் இல்லையா, அதில் மிக்சியில் 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய், கூடவே 4-5 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, நம்ம ஊற வச்ச அந்த முந்திரி கசகசா அந்த தண்ணியோடு அப்படியே ஊற்றிட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே இது கொஞ்சம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதையும் இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். ஸோ இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே நான் தேங்காயை அரைச்சி கொண்டு வந்துடுறேன். கொஞ்சம் பார்த்துக்குங்க, பார்த்துக்குங்க, நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அடுத்தது நம்ம மசாலாலாம் சேர்ப்போம். வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்மளுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ்லேருந்து தான். நான் இப்போ 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் அதாவது வர கொத்தமல்லித்தூள், அப்புறம் நம்மளுடைய ஸ்பெஷல் கறி மசாலா. இந்த கறி மசாலாலேயே மசாலா வகைகள் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால மணமும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும். அதில் 1.5 டீஸ்பூன் நீங்கள் கறி மசாலாவும் சேர்த்துக்கலாம், கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்து செய்யலாம். ஆனால் நம்மளுடைய செந்தூர் மசாலாவில் செய்யும் போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நம்ம மசாலாஸ் வாங்கி செஞ்சு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்து வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம 1 கைப்பிடி அளவு பொடியான இருக்குன்னா புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்குறேன். இந்த சால்னால் 2 விஷயம் எப்பயுமே இருக்கணும். கொஞ்சம் புதினா சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த சால்னாவோட ஃப்ளேவர் வரும். இப்போ எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடுங்க.
தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம், ஏன்னா அதில் முந்திரி கசகசா எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ளேம் அப்போ கம்மி பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தேவையான தண்ணி ஊற்றணும். இப்போ நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஸோ இந்த கல்பாசியும் புதினாவும் தான், இது ரெண்டும் சால்னாக்கு மஸ்ட்டு. கல்பாசி நம்மளோட கறி மசாலாவில் இருக்கிறதுனால நான் அதை தனியாக போடலை. ஸோ இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நான் வந்து கெட்டி சால்னாவாக செய்கிறேன் இல்லையா, அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றுறேன். அதாவது நம்ம அரைச்ச மிக்சிலே ஒரு கப்பு, ஒரு 100 ml அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஊற்றிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் இது திக்காக வேண்டாம் அப்படின்னா, ஆனால் இந்த திக் சால்னா அப்படிங்கிறது ஒரு தனி சுவை தான். ஸோ இந்த மாதிரியே ஒரு இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. நான் போட்டிருக்க மசாலா தூள் மிதமான காரத்தில் இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாக பிடிக்கிறவங்க இன்னொரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. ஸோ ப்ரெஷர் குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் தான் விட போகிறேன். இதில் சப்போஸ் நீங்கள் காய்கறிகள் ஏதாவது சேர்த்தா 2 விசில் விடலாம். இது எம்டி சால்னா, எந்த காய்கறியும் கிடையாது. இன்னொன்று, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆல்ரெடி வதங்கிடுச்சு, அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணி ஃப்ளேம், அதாவது அந்த ஸ்டீம் ஃபுல்லாக போயிடட்டும், அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும் குக்கர். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பரான அருமையான சைவ கெட்டி சால்னா ரெடி. ஸோ கலரே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்கிற மசாலாஸ் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் ஸ்பெஷலாக அரைக்கிறோம். வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய சால்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. சிம்மரில் ஒரே 1 நிமிஷம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் தூவி அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பரான கெட்டி சால்னா ரெடி. நீங்கள் பரோட்டா கூட சாப்பிடுங்க, சப்பாத்தி கூட சாப்பிடுங்க, இல்லை வெறும் தோசைக்கூட கூட சாப்பிடலாம். நான் இன்றைக்கி இடியாப்பம் கூட இந்த சால்னா வச்சு சாப்பிட போகிறேன். டின்னருக்கு செஞ்சுருக்கோம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு சப்பாத்தி கூட சாப்பிட்டீங்களா, பரோட்டா கூட சாப்பிட்டீங்களா, இல்லை தோசையா, இல்லை ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிட்லாம். இதில் ஒரே ஒரு சிம்பிள் ஐடியா சொல்கிறேன். இதில் வேக வச்ச முட்டையை நல்லா அப்படி கீறி விட்டுட்டு உள்ளே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் ரைஸ் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ சூப்பரான வெஜ் கெட்டி சால்னா ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபீஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். Bye-bye.